அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சம்மோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக நம்ம உலக செய்திகள் பார்ப்போம் இல்லையா. உலக செய்தியில் ரொம்ப ஒரு முதன்மையான செய்தி என்ன அப்படின்னா, துருக்கி சிரியானுடைய எர்த்குவாக்கு தாங்க. துருக்கி சிரியானுடைய எர்த்குவாக்கில் கிட்டத்தட்ட இன்னவரை கம்பைண்டாக பார்த்தீங்கன்னா 21,000 பேர் இறந்து போயிருக்காங்க. மேபி இந்த டெத் ரேட் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகணும்னு இருக்காங்க. தொடர்ந்து தோண்ட தோண்ட பிணங்கள் வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய கட்டிடங்கள் வந்து டோட்டலாக இடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இத்தனை நாள் வந்து இரடகன் அவர்கள் வந்து தனது பேரை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றி வச்சுருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு கட்டங்களாக தனது பேரை காப்பாற்றி வச்சுருந்தார். அடுத்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுத்து கொஞ்சம் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குற மாதிரி ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, பொருளாதார ரீதியாக இன்ஃப்ளேஷன் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டதுனால அந்த ஸ்டாண்டை கைவிட்டுட்டார். அடுத்த ஸ்டாண்ட் என்னன்னா, நேட்டோவை எதிர்த்து கிட்டத்தட்ட ஸ்வீடனையும் ஃபின்லாந்தையும் சேராமல் விட்டுருந்தார் இல்லையா. அப்போ இவரோட ஸ்டாண்டு கொஞ்சம் ஆஹா பரவாயில்ல தலைவர் அப்படின்ற அளவுக்கு பார்த்தாங்க. அப்போ கூட திடீர்னு ஒரு நாள் போயிட்டு ஃபின்லாந்துக்கிட்டே நேட்டோவை போயிட்டு சேரத்துக்கு சைன் பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இரண்டவருடைய வேல்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிது. அதாவது கருத்து கணிப்பு நடத்தும்போது இவர் அடுத்த அதிபராக வருவாரா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த கருத்து கணிப்பு கொஞ்சம் குறைஞ்சது. உடனே இவர் என்ன பண்ணிட்டார், மீண்டும் அந்த பழைய ஸ்டாண்டு எடுத்துட்டார். நான் வந்து சேர விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி மீண்டும் இவருடைய வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. தலைவர் வந்து ஜம் ஜம்னு இருந்தார். இருந்தாலும் ஒரு சில ஆய்வறிக்கின்றபடி இருக்கிற இன்ஃப்ளேஷனில் ஒன்றும் நீங்கள் செட் ஆக மாட்டீங்க, நீங்கள் அடுத்த அதிபராக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை தலைவரே, அடுத்து ஏதாவது ஒரு அற்புதங்களை நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து இந்த இடத்துல எந்த டைம் என்ன பண்ணிட்டாரு, சரி ரைட்டு, படைய பக்கத்தில் சிரியா குர்திசின மக்கள் இருக்காங்களே அங்கே ஒரு அட்டாக் கொட்டம்னா சரியா போயிருன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த சமயத்தில் உள்ள வந்து ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு நடக்குது. அந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் பெரிய அளவு கண்டனம் தெரிவிப்பாங்க, கைது பண்ணுவாங்க, இது மாதிரி ரியாக்ஷன் தான் எடுப்பாங்க. ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறாரு, திடீர்னு ரெண்டு நாள் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய அளவுக்கு மிரளை வைத்து அவ்வளோதான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் நாங்கள் உள்ளே தள்ளி போய் எங்கள் செக்யூரிட்டியை என்லார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அதிரடி ஆக்ஷனில் இறங்கினார் பார்த்தியா. நிறைய நாடுகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கரெக்டாக எலெக்ஷன் சமயத்தில் ஏதாவது ஒரு பக்கத்து நாடுகள் மீது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு எஸ்க் பஸ்க்கான வேலை செஞ்சுன்னா அவரோட ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாகும். அந்த மாதிரி ஸ்கோர் அதிகம் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்து நினைச்சார், தலைவரே பிடிச்சிட்டிங்க, ஓரளவுக்கு லெவல் நிறுத்திட்டா இருப்பேன். கரெக்டாக இந்த பூகம்பம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவரோட மொத்தத்தையும் காலி பண்ணிருச்சு. ஏன் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1999 கிட்டத்தட்ட 17,000 பேர்த்துக்கு மேலே இதே மாதிரி பூகம்பம் இதே அளவுக்கு தான் ரெக்டர் அளவுகளில் 7.1 7.8 வரைக்கும் நடந்தது. ஆனால் அப்போ 17,000 பேர் அப்பயே என்ன ஆச்சு அப்படின்னா, கான்ட்ராக்டர் நேசமணி அந்த கான்ட்ராக்டர் நேசமணி அவர்கள் சரியாக கட்டிடங்களை கட்டாமல் சும்மா அரசியல் போஸ்டர் லஞ்சத்தை வாங்கிட்டு ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் கட்டி தான் இந்த அளவுக்கான இழப்புகள் அப்படின்ட்டு அப்பயே பெரிய அளவு போராட்டம். அப்புறம் தான் அதிபர் தூக்கி எறியப்பட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இரடகன் வந்து பெரிய ஃபேமஸ் ஆகி நின்றார். இப்போ அந்த டெத்து ரேட்டு, அதாவது இந்த ஃபஸ்ட்டு நாளே சொன்னேன் நான், இந்த பூகம்பம் நடந்த ஃபஸ்ட்டு நாளே இந்த விஷயத்தை சொன்னேன் நான், கண்டிப்பாக டெத்து ரேஷியோ வந்து அதிகமாச்சு அப்படின்னா இந்த இப்போ இஷ்யூ வந்து கண்டிப்பாக பெரிய அளவு வரும்னா பார்த்தா 21,000 சொன்னால் அதான் கவுண்டிங் ரொம்ப முக்கியம். இன்னும் போக போக 30,000ன்றாங்க. இப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து அப்போ இந்த கட்டடத்தை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க, இந்த அளவுக்கு மோசமான ஒரு கட்டிடங்களா சும்மா, ஏன்னா பூகம்பம் வந்து ஷார்ட்டாக தான் இருந்திருக்கு. ஷார்ட்டாக இருக்கிறத விட எல்லாமே தரமட்டம் ஆயிடுச்சு, பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் மீது பெரிய அளவுக்கு லஞ்சம் திளைத்தோடி இருக்கிறது. அனைத்துக்கும் காரணம் இரடகன் அரசு தான். அது இல்லாமல் போர்க்கால அடிப்படையில் போதிய அளவுக்கான நிவாரணங்களை வழங்கவில்லை, அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பெரிய குற்றச்சாட்டு இரடகன் அரசு மீது. அது தடுக்கிறதுக்கு தான் நேற்று கூட ட்விட்டரே கொஞ்ச நாள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சாங்க, அதுவுமே பெரிய அளவுக்கு முடியல. இதையெல்லாம் கிராஸ் பண்ணி எப்படி இவர் அடுத்த எலெக்ஷன் வரப்போறாருன்னு தெரியல. மேபி இன்னும் ஒரு 1 மந்த் தான் கரெக்டாக ஒரு மொத்த பிளானுமே வந்து இந்த பூகம் வந்து ஃபுல்லாக சரித்து காலி பண்ணிடுச்சு. கண்டிப்பாக இரடகன் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவில் மேக்ஸிமம் 50 கீழே தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒன்று, ரெண்டாவது சிரியாவுக்கு வந்து இருக்கிற கொஞ்ச நாடுகள் தான் வந்து பெரிய அளவு உதவிகள் பண்ணுறாங்க. அது கூட இந்தியாவுக்கான சிரியா தூதர் வந்து இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஆப்ரேஷன் தோஸ்த் மூலிமா துருக்கியில் மிகப்பெரிய அளவு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, அது பெரிய ஃபோக்கஸாக இருக்குது, அதே மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டதுக்கு ஓகே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஆனால் சிரியாவில் ஏற்கனவே இந்த நிவாரணப் பொருட்கள் கொடுத்தாங்கல்ல, அந்த நிவாரணப் பொருட்கள் கொடுத்த பகுதியில் பெரிய அளவுக்கு அந்த ஒரு கேங்க மாதிரி உள்ளே வந்து எல்லாத்தையும் கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்களாங்க. அதனால தான் சிரியாவுக்கு வந்து கொடுக்கறது இல்லை பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதை ஹோல்டு பண்ணி கொடுக்க முடியல. காரணம் சிரியா அரசாங்கமும் வந்து இந்த மேப்பை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக உள்ளே நுழைஞ்சு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த கிரீன் கலர் இருக்குல்ல,
அது வந்து சிரியாவுடைய ஆர்மியாக இருந்தாலும் மேலே வந்து குர்திசன கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்படி குர்திசன கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு அவங்களால நிவாரண பொருளை கரெக்டாக வழங்க முடியல. ஸோ நிவாரண பொருளை வந்து எந்த அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள் குர்திசன மக்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல உள்ளே போயிட்டு எப்படி யார் கொடுத்து அது எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, ஒன்லி அது அமெரிக்காவால் மட்டும்தான் முடியும். அமெரிக்காவும் வந்து அப்படியே இன்னும் யோசனை பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணலாமா இல்லை அப்படியே என்ன ஏதுன்னு அப்படியே வெயிட் பண்ணிருக்காங்க. பட் அப்பயும் ஒரு சில நாடுகள் வந்து ஓடி போய் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, அந்த பூகம்பம் பாதிக்கப்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட 11 ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள், 11 இல்லை 11 ஒரு 50 பேர்த்துக்கு மேலே வந்து தப்பிச்சு போயிட்டாங்களாம். எங்கே போனாங்களா, இல்லை இறந்து போயிட்டாங்களா, இல்லை எங்கே போனாங்கன்னு தெரியல, ஜெயில் இல்லை சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா குர்திசன மக்கள் வந்து பெரிய அளவுக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை கட்டுப்படுத்தி சிறைக்குள்ளே வச்சுருந்தாங்க. இந்த பூகம்பத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்க வெளியேறியிருக்காங்க அப்படின்ற ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இது துருக்கி சிரியா பூகம்பம் நடந்த மொத்த சம்பவத்தையும் ஒரு சேர சொல்லிட்டோம். மற்ற சம்பவங்கள் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள் பார்த்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள் போகலாம். அதாவது காஷ்மீர் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 59 லட்சம் டன் அளவுக்கான லித்தியம் இருப்பதற்கான அந்த படிமங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது இந்திய அரசு ஜம்மு காஷ்மீர் பகுதியில். ஸோ இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இது வரும் வளர்கின்ற தங்கம் அப்படின்னு சொல்ல முடியும். தங்கத்துக்கு இணையான ஒரு பொருளாக லித்தியம் பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, இந்தியாவுடைய டார்கெட் வந்து 2030க்குள்ளார பெரிய அளவுக்கான எலக்ட்ரிக் வெஹிக்கிளை உருவாக்கணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான மிகப்பெரிய ஒரு மூலதனமே லித்தியம் பேட்டரி தான். லித்தியம் பேட்டரி தான் அதனுடைய மெயின் சோர்சஸே, மற்றது எதுவுமே கிடையாது. அந்த லித்தியம் பேட்டரியை வந்து இந்தியா வந்து பெரும்பாலும் சீனா கிட்ட இறக்குமதி பண்ணுறாங்க, அப்படி இல்லை ஹாங்காங் கிட்ட இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் மற்ற சின்ன சின்ன நாடுகள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் பெரிய அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் ஒப்பந்தம் போடலாம்னா அங்கேயும் போயிட்டு சீனா முந்தி கொண்டு ஒப்பந்தம் போட்டுருச்சுங்க. ஸோ அதனால் இந்த லித்தியம் வந்து, அது இல்லாமல் ஆப்பிரிக்கா நாடுகள் இருக்குல்ல, ஆப்பிரிக்கா நாடுகளில் லித்தியம் இருக்கிற கனிமங்களை இந்தியா தோண்டி எடுப்பதற்கான உரிமங்களை ஆப்பிரிக்கா கொடுத்தது. ஆப்பிரிக்கா கொடுக்கறதுக்கு அதுக்கு அமெரிக்கா பெருளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் கிளியராக சொல்லிட்டாங்க ஆப்பிரிக்கா நாடுகள், இல்லை எங்களுக்கு ரொம்ப காலமாக உதவி செஞ்சுட்டு இருக்கிறது இந்தியா தான், அதனால் இந்தியாவை மறுப்பதற்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு, இன்னும் அதுவும் ஸ்டார்ட் பண்ணல ஆப்பிரிக்காவிலையும் பிரசன்னா, மிகப்பெரிய ஒப்பந்தத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்தியாவை அடுத்த வளர்கிற ஒரு 2040க்குள்ளார இது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சமயத்தில் காஷ்மீரில் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல இந்த லித்தியம் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், இந்தியா வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம இனி இறக்குமதி சார்ந்து இருப்பதில்லை, நம்ம கரெக்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நோக்கி போகும்போது இப்போ இப்படி ஒரு கண்டுபிடிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜரான ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இது மட்டும் இல்லாமல் கர்நாடகா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இன்க்ளூடிங் தமிழ்நாடு கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மாநிலங்களில் இதுக்கான ரிசர்ச் ஆரம்பித்து, அதாவது ஒரு 12 வருஷமாக வந்து இதுக்காக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இது பார்க்கலாம் எந்த அளவுக்கு இன்னும் ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைந்து நம்ம கை, இது வந்து நாளையோ நாளை மறுநாளோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நான் சொல்கிறது எல்லாமே. அடுத்து இன்னொரு 5-6 வருடங்களுக்கு தான் இந்த மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ என்ன நம்ம சொல்லலாம், நம்ம ஒன்று நீங்கள் நம்ம நினச்சிடக்கூடாது, ஆஹா இன்னும் ஒரு மாதத்தில் 2 மாதத்துலேயே நடந்துடும் போல் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இட் வில் டேக் டைம், ஒரு 5 இயர்ஸ் பக்கம் ஆகும்னு நம்ம சொல்லாம. அடுத்து அப்படி என்னென்னா, எஸ்எஸ்எல்வி D2 ராக்கெட் இருக்கு இல்லையா, ராக்கெட் வந்து விண்ணில் ஏவி கிட்டத்தட்ட 3 செயற்கைக்கோள், ஒன்று வந்து அமெரிக்காவுடைய ஷாட்2 செயற்கைக்கோள், ரெண்டாவது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சென்னையில் ஒரு தலைமையகம் இருக்கு, அவங்க ஒன்று ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து இந்தியா, இது மூணும் சேர்ந்து கிட்டத்தட்ட சிறிய வகையான செயற்கைக்கோளை வந்து அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே D1 இதே மாதிரி எஸ்எஸ்எல்வி D1 செயல்படுத்தி பார்த்தாங்க, அப்போ வந்து ஃபெயிலர் ஆயிடுச்சு. பட் இந்த டைம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சக்ஸஸ் வந்து ஒரு வரலாற்று ரீதியான ஒரு வெற்றியாக குறிப்பிடுறாங்க. காரணங்கள் என்ன அப்படின்னா, நார்மலாக ராக்கெட் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா திரவ வாயு பொருள் அனுப்புவோம், ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் திடப்பொருள் மட்டுமே நம்ம ராக்கெட்டை ஏவி இருக்கிறோம். திடப்பொருள் மட்டுமே அனுப்பும்போது பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய காஸ்ட் இருக்குல்ல, காஸ்ட் வந்து பெரிய அளவுக்கு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து சேட்டலைட் அப்படின்னா வந்து ஒன்லி வெயிட்டான சேட்டலைட் தான் அனுப்புவோம், நம்ம ரொம்ப எடை குறைவான சேட்டலைட்டும் இதில் அனுப்பி சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரெண்டுமே மற்ற நாடுகள் வந்து இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கொடுத்து அனுப்புறதை விட இந்தியா கிட்ட கொடுத்து சேட்டலைட்டை நிலைநிறுத்துறதுக்கான செலவுகள் வந்து ரொம்ப குறைவு. அதனால அந்நிய செலாவணி வந்து பெரிய அளவு உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வரலாற்று ரீதியான வெற்றியாகவும் பார்க்கப்படுது. எஸ்எஸ்எல்வி D2 ராக்கெட் வந்து செயற்கைக்கோளை தாங்கி சென்று சொல்லி அதை சிறப்பான முறையில் நிலைநிறுத்தி கிட்டத்தட்ட தனது கண்ட்ரோலுக்கு வந்ததாகவே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, சாட் GPT
சாட் ஜிபிடியோட வளர்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்குது. இது கூகுளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப் அமைய போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. சாட் ஜிபிடி ஏஐ மூலமா கேட்கப்படுகின்ற கேள்விகள், அது இல்லாமல் சமீபத்தில் கூட என்னென்னா அமெரிக்கானுடைய மெடிக்கல் எக்ஸாமே வந்து ஒரு சாட் ஜிபிடி எழுதி கிட்டத்தட்ட 60% மேலே ஸ்கோர் வாங்கியிருக்கு. இது மாதிரி நிறைய அங்கங்கே எக்ஸாம் எழுதி பெரிய அளவுக்கான சாட் ஜிபிடியோட தாக்கம் பெரிய அளவுக்கு மாறிட்டே இருக்கிற இந்த சமயத்தில் கூகுள் என்ன பண்ணாங்க, சரி ஓகே நம்ம கூகுள் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே மாதிரியான கேள்வித்தளங்களை உருவாக்கி அங்கே பெரிய அளவு சக்ஸஸ் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண அடுத்த ஒரு மணி நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளில் இந்த கூகுள் பாட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா தவறான பதில் அளிச்சிருக்கு. அதை ஒருத்தர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னப்பா இப்படி பண்ணதே, அதாவது அவசரகதியில் வந்து மாணவர்கிட்ட தவறான பாடத்தை புகுத்தி விட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி அந்த ஒரு கேள்வினால 10 லட்சம் கோடி அளவுக்கு இழந்திருக்கு தனது பங்கு மதிப்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய கேள்விகளை வந்து தொடர்ந்து தவறாக பதிலளிச்சதுன்னா என்னவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் சாட் ஜிபிடியோட வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளரும்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்டினுடைய பில்கேட்ஸ் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் ஒரு 4-5 வருடத்திற்குள்ளார சாட் ஜிபிடியோட தாக்கம் வந்து தவிர்க்க முடியாத இயல முடியாத ஒரு காரியமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி ஒரு சில நாடுகள் இதை தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இப்போ மாணவர்கள் மத்தியில் வந்து நம்ம ஒரு இனிமேட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா வேற என்ன கொடுத்தாலும் சரி அவன் ஈஸியாக அதை சாட் ஜிபிடி மூலமா வச்சுட்டாங்கன்னா அவன் நாலேஜ் வந்து டோட்டலாக டவுன் ஆயிரும்னு ஒரு சில நாடுகள் இதை தடை விதிக்கலாமா என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் இந்தியா என்ன செய்யணும் தெரியல. சப்போஸ் தடை விதிக்கல அப்படின்னா மாணவர்களுடைய நாலேஜ் வந்து டோட்டலாக வந்து டவுன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் டவுன் ஆக போதா வளரப்போதா அப்படின்றது இனி வரக்கூடிய தொழில்நுட்பத்தை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது எப்படியோ சாட் ஜிபிடியுடைய வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்க போகிறது. அடுத்து வந்து சைனாவுடைய இன்ஃப்ளேஷன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹையாக இருக்கும். கிட்டத்தட்ட 2.1% அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வெறும் 0.7-0.8 இருந்த சைனாவுடைய இன்ஃப்ளேஷன் 2.8 கிட்டத்தட்ட அவங்க ஜீரோ கோவிட் பாலிசியை கொண்டு வந்தாங்கல்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரேசிலோட இன்ஃப்ளேஷன் எல்லா நாட்டோட இன்ஃப்ளேஷனுமே வந்து தொடர்ந்து அதிகமாக இந்த அந்த எந்த எந்த நாட்டோட இன்ஃப்ளேஷன் வந்து குறைந்த பாடு இல்லை, எல்லாமே வந்து அதிகமாக தான் இருக்குது இன்க்ளூடிங் இந்தியா. அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல்னா யூகே. யூகே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இறக்குமதி பண்ணியிருக்காங்க சீனா கிட்ட. எப்போ யூரோப் யூனியன் கூட இருக்கும்போது சீனா கிட்ட இருந்து காலனியும் அதே மாதிரி ஆடை ஆபரணங்களையும் வந்து இறக்குமதி பண்ணாங்க. எத்தனை எவ்வளோன்னா 2.8 பில்லியன் அளவுக்கு. இறக்குமதி பண்ண ஆள் யார் அப்படின்னா ஒரு ஃப்ராடான ஆள், 2.8 பில்லியன் இறக்கிட்டு அப்புறம் பணமே கொடுக்காம விட்டாங்க சீனாவுக்கு. சீனானா அங்கே இருக்கிற தொழிலதிபர். சீனா என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்தின் உதவியோட அங்கே கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஏன்னா அப்போ யூகே வந்து யூரோப் யூனியனில் இருந்தது. யூரோப் யூனியன் கோர்ட் என்ன பண்ணுது, சரி ஓகே நாங்கள் ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிக்ஸ் ஒப்பந்தம் படி வெளியேறாங்க. யூகே வெளியேறினோடனே இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸ் வந்து யூரோப் யூனியன்லேயே பெண்டிங் நின்று போயிடுது. அப்போ யூரோப் யூனியன்ல பெண்டிங் நின்றவொடனே நீங்கள் வந்து யூகே கிட்ட தான் ஏமாந்தீங்க, அப்போ யூகே கொடுக்க வேண்டியது பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்ப்பு கொடுத்தாலும் யூகே வந்து இல்லை இல்லை நாங்கள் பிரிக்ஸ் ஒப்பந்தப்படி எல்லாமே தெளிவாக கையெழுத்து போட்டிருக்கோம், அதனால நீங்கள் அவங்ககிட்டே போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இது பல வருஷமாக இழுக்கடிச்சிருக்காங்க. இது வந்து நார்மலாகவே யூகேவுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாமல் இதுவும் ஒரு காரணம். அது மாதிரி பொருளை வாங்கிட்டு இத்தனை வருஷமாக ஏமாத்திட்டு இருக்கும்போது எல்லா நாட்டோட உறவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி இருக்கு இல்லையா, அந்த ஏற்றுமதி இறக்குமதியில் மேஜராக இது மாதிரி ஏமாற்றங்கள் அடையாமல் இருக்க ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு உதவி செய்யும். காரணம் இதுதான் ஒரு நாட்டோட மிகப்பெரிய பேக் போனேங்க. பண்ணிய செலவணி கையிருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கையிருப்பை ஹோல்டு பண்ணுறதுக்கு இது மாதிரி ஏற்றுமதியாளர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால தான் சீனாவும் என்ன பண்ணாங்க, பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஃபண்டை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாலும் அப்புறம் யூகே பெருசாக அப்படியே இல்லை இல்லைன்னா மலுப்பிட்டு இருந்தாங்க. கடைசியில் இப்போ ஒத்துக்கிட்டாங்க, வேறு வழியே இல்லை, நாங்கள் அந்த பணத்துக்கான இழப்பீடுகளை யாரோ ஏமாத்திட்டு போனாலும் அரசாங்க தன் சொந்த பணத்திலிருந்து கொடுக்குறது. அந்த மாதிரி 2.8 பில்லியன் வந்து சைனாவுக்கு கொடுப்பதாங்க வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு பேரும் பெரிய பிரச்சனையிலிருந்து ஒரு ஸ்மூத்தான இதுலேருந்து நிவர்த்தி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம இன்னும் இன்னைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர்மெண்ட் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல், நன்றி, வணக்கம்.